Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillah. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem ma ba'd. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் அல்லாஹுவிடமிருந்து பெற்று தந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அனைத்து மக்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் பிரார்த்தித்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளின் ஆரம்பத்திற்கு வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, தற்போது ஒன்றிரண்டு மாதங்களாக சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் அதிகம் பேசப்பட்டும் பகிரப்பட்டும் வருகிறது. இந்த ஊரடங்கு காலகட்டங்களில் இறை இல்லங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு மறுக்கப்பட்டதால், இறை இல்லத்திற்கு செல்ல முடியாத ஒரு துர்பாகியமான நிர்பந்தத்திற்கு முஸ்லீம்கள் ஆளாக்கப்பட்டதால், ஜும்முஆ தொழுகையை எப்படி நிறைவேற்றுவது, பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லை. இப்போ ஜும்முஆவை நிறைவேற்றுவதா, ஜும்முஆவை விட்டுவிடுவதா, அல்லது அதை லுஹராக தொழுவதா என்பன போன்ற கருத்து என்பன போன்ற கருத்துக்களில் பல்வேறு விவாதங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலே நடைபெற்று வருகிறது. அதில் சிலர்கள் தங்களை அறிஞர்களாக காட்டிக்கொள்வதற்காக தாங்கள்தான் மேம்பட்ட ஆய்வாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு கருத்துக்களை உதிர்த்து வருகின்றனர். ஜும்மாவை பொறுத்தவரை நாம் ஒரு சில விஷயங்களை முதலில் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஜும்மா பள்ளிவாசலில் சென்று தொழுவதற்குரிய வாய்ப்பு தற்போது மறுக்கப்பட்டிருப்பது எல்லோருக்கும் வருத்தமான ஒன்றுதான். இந்த நிலையிலும், எல்லா நிலையிலும் மார்க்கம் மனிதனுக்கு வழிகாட்டுவது போல, இந்த நிலையிலேயும் மார்க்கம் மனிதனுக்கு தெளிவான வழியைத்தான் காட்டியிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு சென்று ஜும்மா தொழ முடியவில்லை, அதனால் வீட்டில் ஜும்மா தொழலாமா என்று சிலர்கள் கேள்வி எழுப்ப, அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம், நாங்கள்தான் மார்க்கத்தின் ஆய்வாளர்கள், நாங்கள்தான் மார்க்கத்தினுடைய ஆய்வுகளையெல்லாம் கரைத்து குடித்தவர்கள் என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கக்கூடிய சிலர்கள், ஆம், பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் உங்களது ஜும்மாக்களை, அவரவர் ஜும்மாக்களை அவரவர் இல்லங்களிலேயே நிறைவேற்றுங்கள் என்று நவீன ஃபத்துவாக்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான வாத பிரதிவாதங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இபாதத், இறை வழிபாடு என்பது நாம எதையும் தீர்மானிக்கக்கூடாது. ஐங்காலம் நாம் தொழுகிறோம் என்றால் அல்லாஹ் சொல்லித்தந்ததை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐங்காலம் தொழ வேண்டும் என்று விளக்கியதின் அடிப்படையில் தான் நம்ம அந்த கடமைகளை செய்து வருகிறோம். இதுபோல தான் மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு கடமைகளும், இபாதத் என்று எதையெல்லாம் நாம் சொல்லிக் கொள்கின்றோமோ அது எல்லாவற்றிற்கும் தெளிவான வழிகாட்டுதல் மார்க்கத்திடமிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் எதையாவது நாம் செய்வோமேயானால் அது நமக்கு நாமே செய்து கொண்டதாக இருக்குமே ஒழிய அது இஸ்லாமாக இருக்காது, மார்க்கமாக இருக்காது, நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்காது.
இப்போ இந்த அடிப்படையில் நம்ம ஜும்மாவுக்கு வருவோம். ஜும்மா நம்ம பள்ளியில் தொழுவதற்கு ஆதாரங்கள் இருக்குது, அது இப்போ இப்போ பிரச்சனையும் இல்லை, அது இஷ்யூவும் இல்லை. ஒரு கூட்டம் இப்போது அவரவர் ஜும்மாக்களை அவரவர் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா. அப்போ இது இபாதத். ஒரு இபாதத்தை நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொன்னால் அதற்கு ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் எதையும் சொன்னாக்கா அது மார்க்கமாகாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்மை பொறுத்தவரை, ஜும்மாவை பொறுத்தவரை, நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னாக்கா நாமளாக யோசித்து சொல்கிறதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா, அதற்கு நமக்கு முன்னால் சென்ற இமாம்கள் அறிஞர் பெருமக்கள் என்ன விளக்கத்தை தந்திருக்கிறார்கள், இது சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஜும்மாவுடைய விஷயங்கள்லையும் மற்ற பல விஷயங்கள்லையும் இமாம்களுக்கு மத்தியில் பல்வேறு கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. பல எல்லா இமாம்களை பற்றியும் சொல்லாமல் நம்ம பிரபல்யமாக இருக்கக்கூடிய நான்கு இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹ், இமாம் முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபிஈ, இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி. இந்த நான்கு பேருக்கு மத்தியில் ஒரே ஒரு விஷயத்தில் மாறுபாடு இருக்கு ஜும்மாவில். இந்த நான்கு பேரில் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஜும்மாவை நடத்த வேண்டுமென்றால் அது இறை இல்லத்தில், மஸ்ஜிதில், கட்டட வடிவில், அல்லது ஏதாவது ஒரு இது வரையறுக்கப்பட்ட ஒரு அமைப்பின் வடிவில், வரையறுக்கப்பட்ட ஒரு கட்டடத்துக்குள்ளே தான், அதாவது இறை இல்லம் கட்டப்பட்ட ஒரு இறை இல்லத்துக்குள்ளே தான் ஜும்மாவை நடத்தணும், பள்ளிக்கு வெளியே ஜும்மாவை நடத்தவே கூடாது என்று யார், இமாம் மாலிக் அஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். மற்ற மூன்று இமாம்களும் யார், இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபி, இமாம் அஹமது பின் ஹம்பல், இவங்க மூணு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பள்ளிவாசல்லையும் ஜும்மாவை தொடலாம், பள்ளிவாசல் இல்லாத இடங்களில் பொது வெளிகளில் மக்களை ஒன்று திரட்டி அங்கேயும் நம்ம என்ன செய்யலாம், வந்து ஜும்மாவை தொழலாம். ஆக இவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குதுன்னாக்கா, ஒரு இமாமில் ஒரு சாரார் வந்து அதை மஸ்ஜிதில் தான் தொழணுங்கிறது ஒரு கருத்து, மற்ற இமாம்கள் மஸ்ஜிதுலேயும் தொழலாம் அல்லது பொது வெளிகள்லையும் தொழலாங்கிறாங்க. இந்த நான்கு இமாம்களில் எந்த இமாமும் என்ன சொல்லலை, உங்களுடைய ஜும்மாக்களை உங்களுடைய வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லலை. இந்த நான்கு இமாம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 1440 வருஷ வரலாறை கொண்டதாக இஸ்லாம் இருக்கிறது. இந்த 1440 ஆண்டுகளில் வந்த எந்த அறிஞரும், எந்த இஸ்லாமிய அறிஞரும் உங்கள் ஜும்மாக்களை உங்களுடைய வீடுகளிலேயே அமைத்து கொள்ளுங்கள் என்ற நச்சு கருத்தை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சொன்னதில்லை. கிட்டத்தட்ட உங்கள் ஜும்மாக்களை உங்கள் வீடுகளிலேயே அமைத்து கொள்ளுங்கள் என்ற கருத்து 1440 ஆண்டுகளாக சொல்லப்படாத ஒரு நச்சு கருத்தாகவே இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் ஜும்மா தொழுகை நடத்தப்பட்டால் ஒரு ஊரில் 1000 வீடு இருக்கக்கூடிய ஒரு ஊரில் 1000 ஜும்மா நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் மதீனாவில் போய் ஒரு ஜும்மா தான் நடந்தது. மதீனாவிலே மஸ்ஜித் நபவியில் ஜும்மா நடக்கும். அந்த மஸ்ஜித் நபவிக்கு, அந்த மதீனாவை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மஸ்ஜித் நபவிக்கு ஜும்மாவுக்காண்டி வருவாங்க. அது ஏனுங்க, அங்கே இத்தனைக்கும் அங்கே பல பள்ளிவாசல்கள் இருந்தது. மஸ்ஜித் நபவியை தவிர்த்து மஸ்ஜிதுல் குபா என்ற பள்ளிவாசல் இருந்தது, இந்த சாலிம் தொழ வைக்கக்கூடிய பள்ளிவாசல் இருந்தது, முஆது பின் ஜபல் தொழ வைக்கக்கூடிய பள்ளிவாசல் இருந்தது, இன்னும் சிலர்கள் வீடு இல்லங்களிலேயே வச்சு பள்ளிவாசல் அமைத்து கொண்டிருந்தாங்க. இப்படி பல பள்ளிவாசல்கள் மதீனாவில் இருந்த நிலையிலும் கூட ஒரு ஜும்மா, அந்த மக்களுடைய ஒருங்கிணைப்பிற்காக, மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக, இஸ்லாமிய சமூகத்தின் அடையாள சின்னமாக இருப்பதை, அந்த சமூகத்து ஒற்றுமையினுடைய அடையாள சின்னமாகவே காட்ட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அது அவங்க அந்த தொழுகை அங்கே மதீனா நடத்துகிற அந்த ஒரு பறக்கத்தான விஷயம் இருப்பதனால எல்லாரும் எங்கே வருவாங்கன்னா மஸ்ஜித் நபவிக்கு தான் வருவாங்க. அப்போது அவ்வளோ பெரிய ஊரில்
பல இறையில்லங்கள் இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை தவிர்த்து மற்ற இறையில்லங்களில் கூட என்ன செய்யல, ஜும்மாவை நடத்தவில்லை. இது வரலாறாக இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு பஹ்ரைனில் ஒரு மஸ்ஜித் அபு கைஸ் இங்கு இதில் ஜும்மா நடப்பதாக வருகிறது. இப்படி ஜும்மாவை நடத்துவதற்கு அந்த அதனுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சும்மா அவன் முளத்துக்கு மூலம் ஜும்மா நடத்திடக்கூடாது, ஜானுக்கு ஜான் ஜும்மா நடத்திடக்கூடாது, அது இந்த சமுதாயத்தை சிதைத்து விடும், அது இந்த சமுதாயத்தினுடைய மகத்துவத்தை குறைத்து விடும் என்பதனால மஸ்ஜிதுகள் பல இருந்தும் கூட நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் அந்த ஒரு பள்ளியில் தான் ஜும்மா நடந்தது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த மாவட்டத்துக்கு ஒவ்வொரு வீடும் ஜும்மா. அப்போ ஒவ்வொரு ஊர்லஞ்சியும் 1000 ஜும்மா, 2000 குடும்பம் ஒரு ஊரில் ஊரில் இருந்தாலும் ஜீவன் 2000 ஜும்மா. இப்படி அந்த ஜும்மாவினுடைய மாண்பை சிதைக்கக்கூடிய, ஜும்மாவினுடைய அந்த சிறப்பை சிதைக்கக்கூடிய ஒரு நச்சு கருத்தாகத்தான் இந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இதற்கும் மார்க்க ஆதாரம் எந்த விதமான மார்க்க ஆதாரங்களும் இதுக்கு என்ன இல்லை. சரி, அவரவர் ஜும்மாக்களை அவரவர் வீட்டில் அமைத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இது மார்க்கம் வாங்கிச்சு வந்து யாருடைய அப்பம் வீட்டு சொத்தும் இல்லை. ஏன் அப்பா வீட்டு சுத்தம் இல்லை? இதை சொல்கிறாரா இல்லையா? அவரவர் வீடுகளிலே அவரவர் ஜும்மாக்களை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்களா இல்லையா? அவங்களுடைய அப்பா வீட்டு சுத்தம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அப்போ இதுக்கு ஆதாரம் சொல்லணும், அப்படி தானே ஆதாரம் சொல்லணும் இல்லையா? இப்போ இதற்கு ஆதாரத்தை கேட்குகின்ற பொழுது ஒரு ஆதாரத்தை எடுத்து விடுறாங்க. அந்த ஆதாரத்தை கேட்டீங்கன்னு இங்கெல்லாம் வந்து கேட்டவெல்லாம் செத்து போயிடுவான். அது எப்படிப்பட்ட ஆதாரம்னாக்கா, இந்த ஆதாரத்தை சொல்லக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் கொண்டிருந்த அனைத்து நிலைப்பாடுகளையும் குளிதோண்டி புதைக்கக்கூடிய ஆதாரம். இந்த ஆதாரத்தை சொல்லக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் நீட்டி முழக்கிய முழக்கங்களுக்கெல்லாம் முடிவுரை கட்டக்கூடிய ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம் கேட்குறீங்களா? ஒரு அதாவது இது இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு ஆதாரம் கேட்குறோம்? அவரவர் ஜும்மா தொழுகைகளை அவரவர் வீடுகளில் தொழுங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு தான் ஆதாரம் கேட்கணும். இதுக்கு தான் இவங்க சொல்ல வர ஆதாரம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால், மதீனாவுக்கு வருவதற்கு முந்தைய காலகட்டத்தில் அந்த இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு மக்காவுக்கு போயிட்டு சில பேருக்கு மதீனாவுக்கு வந்திருந்தாங்க. மக்காவிலிருந்தே முஸ்தஹாப் இப்னு உமைர் போன்றவங்களை சூழ்நிலைச்சிதாங்க மதீனா மக்களுக்கு அந்த மார்க்கத்தை படித்து கொடுக்கறதுக்காக வேண்டி அனுப்பி வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு செய்கிறாங்க, வந்து கூடுறாங்க, கூடி அவங்களாக யோசிக்கிறாங்க. என்ன இல்லை, இது வகையும் இல்லை, ரசூல்லா சொன்னதும் இல்லை, அவங்களாகவே யோசிக்கிறாங்க. எப்படி யூதர்கள் சனிக்கிழமை செய்கிறாங்க, அவங்களுடைய ஒரு திருநாளாக கொண்டாடுறாங்க. மற்றவர்கள் நசாராக்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறாங்க, திருநாளாக கொண்டாடுறாங்க. நம்ம வெள்ளிக்கிழமையில் ஒரு சிறப்பு வணக்கத்தை செய்து அதை நம்ம ஒரு முக்கியத்துவமான நாளாக எடுத்துக்கொண்டால் என்ன என்று அவர்களாகவே யோசிக்கிறார்கள். யோசித்து விட்டு அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அசரத் அஸ்ஸஹதுபுன் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் மதீனாவிலிருந்து ஒரு கொஞ்சம் ஒதுக்கு பார்த்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல, அந்த இடத்தினுடைய பேர் கூட பனி பயாலா கோத்திரத்தினுடைய இடம், அந்த நபீத் என்று ஒரு இடம் நினைக்கிறேன். அந்த இடத்துல நினைச்சுறாங்க வந்து ஒரு தொழுகையை நடத்திட்டாங்க, நான் ரக்கா தெரிஞ்சுது ஜும்மா தொழுகையை நடத்தி அந்த தொழுதுட்டு அதுக்கு பிறகு அங்கே ஒரு வெஞ்சிது ஆடெல்லாம் அறுத்து விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. இதை பற்றி இப்போ இந்த அபு அஸ்ஸஹதுபுன் ஜுராரா அவங்களுடைய அவங்கள பற்றி யார், காபுபுன் மாலிக். காபுபுன் மாலிக் என்ன, காபுபுன் மாலிக் வந்து ஒரு முக்கியமான சஹாபி. இவங்க வயோதிக காலத்தில் வந்து இவங்க மகன் ஒரு செய்தியை சொல்லார். என்ன சொல்லாருனாக்கா, ஜும்மாவுக்கு இது பாங்கு சொல்லப்பட்டாச்சுன்னாக்கா எங்களுடைய தகப்பனார் காபுபுன் மாலிக் என்ன செய்வாங்கன்னா, அப்துல் ரஹ்மான் சொல்லார், காபுபுன் மாலிக்கினுடைய மகன் எங்களுடைய தகப்பனார் காபுபுன் மாலிக்கு யாருக்காக வேண்டிய அஸ்ஸஹதுபுன் ஜுராராவுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேட அப்போ கேட்பேன், ஏன் அப்படி கேட்குறீங்க சொல்லும் சொல்லுவாங்க, மதீனாவில் எங்களை முதல் முதலாக ஜும்மாவுக்காக வேண்டி ஒருங்கிணைத்தவர் இந்த அஸ்ஸஹதுபுன் ஜுராரா தான் என்ற செய்தியை காபுபுன் மாலிக் என்ன செய்வாங்க சொல்வதாக சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு வேண்டி நான் நினச்சிடறேன் வந்து துவா செய்கிறேன், அவங்களுக்கு வேண்டி இஸ்திஃபார் செய்கிறேன், அவங்களுக்கு வேண்டி அல்லாட்ட ரஹமத்தை நினச்சிக்கிறேன் வேண்டுகிறேன் என்று காபுபுன் மாலிக் அவங்க மகன் அப்துல் ரஹ்மானுக்கு சொன்னதாக ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை வைத்துக்கொண்டு பார்த்தீர்களா, வீட்டில் ஜும்மா தொழுவதற்கு ஆதாரம். இதில் வீட்டில் ஜும்மா தொழுவதற்கு என்ன ஆதாரம் இருக்குது, இதில் நிறைய கேள்வி இருக்குது. ஒவ்வொன்றா கேட்போம் வந்து என்ன, அதாவது அவரவர் ஜும்மாக்களை
அவரவர் வீடுகளில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதுக்கு ஆதாரம் கேட்டாச்சுனாக்கா, அஸ்ஸாத் இப்னு ஜுராராவுடைய தலைமையில் மதீனாவினுடைய வெளிப்புறத்தில் வந்து புறநகரில் ஒரு பொது வெளியில் மக்கள் ஒன்று கூடி ஜும்மா தொடுவாங்க. இது எதுக்கு ஆதாரம்? அவரவர் வீடுகளிலே அவரவர் ஜும்மா தொழுவதற்குரிய ஆதாரம். இங்கே புரிஞ்சுக்குங்க ஆதாரத்தினுடைய தரம் எப்படிங்கிட்டு. சரி, அடுத்து வருவோம். இது வந்து ஹதீஸா? இது அதாவது நம்ம அசர்களையும் ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸையும் ஏற்றுக்கொள்வோம், சஹாபாக்கள் சொல்ல விஷயங்களையும் ஏற்றுக்கொள்வோம், இமாம்கள் தரக்கூடிய நியாயமான விளக்கங்களையும் ஏற்றுக்கொள்வோம். அந்த மாதிரி லெவலில் உள்ள ஆள் நம்ம. ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்கனாக்க, கடந்த காலங்கள் என்ன சொன்னாங்க, எதையாவது ஒரு நவீன கண்டுபிடிப்பை கொண்டு வருவாங்க. ஜகாத்து, ஜகாத்தில் வந்து ஒரு ரெண்டு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிப்பு நம்ம காலங்காலமாக என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஒரு ஜகாத்துங்கிறது ஜகாத்துக்குரிய அந்த முதல் ஒரு மனிதன் வந்து ஒரு வருடம் நிறைவடைந்த பிறகுதான் செய்யும் ஜகாத் கடமையாகும், அதுவும் வருஷம் வருஷம் கடமையாகும். இப்படி ஒரு ரெண்டு நிலைப்பாடு வந்து காலம் காலமாக என்ன செய்யுது, மக்களுக்கு மத்தியில் இருந்து வருது. அதுக்கு ஆதாரங்களும் இருக்குது. இந்த இதை உடைச்சிக்கிட்டு ஒரு சட்டத்தை சொன்னாங்க, இல்லை அந்த வருஷம் நிறைவடையணுங்கிறதெல்லாம் இல்லை, அது மாதிரி வருஷம் வருஷம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை செய்தாங்க, வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது அப்போ நான் சில பேருக்கு சொன்னோம், எப்படி சொன்னோம்னா, இது வந்து இப்படி சொல்லல, இது வந்து இது முற்றிலும் குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் மூலமான செய்து வந்து ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸில் என்ன இருக்குது, வந்து வருஷம் நிறைவடைந்தால்தான் ஜகாத் செய்யணும் கொடுக்கணும் என்று வருகிறது என்று சொன்னபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, அது அலியுடைய சொல்லலாம் நாம் எப்படி எடுக்க முடியும், அலிக்கு என்ன வகையாக வருது, அலி எஞ்சி வந்து அலி அலிக்கு அல்லாஹ்வுடைய தொடர்புலையாக இருக்கிறாரு, அலி சொல்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது, அது அலியுடைய சொல்லு அப்படி புறக்கணிச்சிடணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, விட்டுருவோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி, உதாரணத்துக்காக வேண்டி சொல்கிறேன். இப்படி சொன்னாங்க, இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, வந்து அஸ்ஸாத் இப்னு ஜுராரா தலைமையில் தொழுகை நடந்தது அப்படிங்கிற அந்த அசர், அது அசர் அசர்னாக்கா சஹாபாக்களுடைய சொல் செயல்களை சொல்ல அசர்னு சொல்லுவாங்க. அந்த அசரை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வந்து இன்னைக்கு இது ஆதாரம் பற்றியலா, நீங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள், வீடுகளில் தொழுது கொள்வதற்கு எது ஆதாரம், இந்த நிகழ்ச்சி ஆதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். இவர்களுடைய தரங்கட்ட தன்மையை இதில் நெஞ்சு மக்கள் செய்து புரிஞ்சு கொள்ள முடியுது. இவங்கள்ட்ட எந்த அடிப்படையும் இல்லை, அதாவது எதையாவது வாயில் வரதை சொல்லணும், சொல்லிக்கிட்டு செய்யணும், அப்புறமா அதை எங்கேயாவது தேடி இப்படி செஞ்சு அதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லணும், அதுக்கு நம்ம அதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு, விளக்கம் சொல்லாத பூரா அதை இப்படின்னு சொல்லிட்டு போகணும். இது இப்படி தான் கடந்த காலத்தில் பூரா சொல்லிட்டு இருந்துருக்காங்கிறது இப்போ நல்லா தெரியுது. ஏன்னா இது அதான் ஹதீஸ்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், மார்க்கம் படித்தவங்களுக்கும் தெரியும், மார்க்கத்தை கேட்டவங்களுக்கும் தெரியும். தெரியும் வந்து ரசூல்லாவோடு ஏதாவது விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கணும், இப்படி தானே. இப்போ ரசூல்லா மதீனாவுக்கு வரவே இல்லை, எங்கே இருக்கிறாங்க, மக்காவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் மதீனாவில் உள்ள முக்கியஸ்தர்கள் அவர்களாக கூடி அவர்களாக ஆலோசித்து நம்ம இப்படி செய்வோமே என்று செய்கிறாங்க. இதில் எங்கே வருது ஹதீஸ் என்னாக்கா, அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருக்கணும், ரசூல் அல்லா அல்லா அல்ல அங்கே இல்லைன்னா அவங்களுடைய செயலாக செஞ்சுருக்கணும், இல்லைன்னா அவங்களுடைய அங்கீகாரம் இருக்கணும். இந்த இதில் அல்லாவுடைய ரசூலுடைய சொல் எங்கேயாவது இருக்குதா, அவங்க செயல் எங்கேயாவது இருக்குதா, இல்லது இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சொல்லி ஏதாவது ஒரு காலத்தில் அங்கீகரித்ததா அவங்க சொன்னாங்களா, இல்லை. அப்போ இது ஹதீஸே இல்லை. ஒரு காலத்தில் இது வந்து ஹதீஸ் இருந்தால் தான் நாங்கள் நம்புவோம், ஹதீஸ் இல்லாமல் ஒன்றையும் ஒன்றையும் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஹதீஸே இல்லாத ஒன்றை கொண்டு நினச்சாங்க, வந்து ஹதீஸு பற்றிலா ஆதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இங்கே புரிஞ்சுங்க, பேரெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு இந்த விஷயத்தை கேட்டாலே புரியும் நினைக்கிறேன், யார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான்னு. ரெண்டாவது, இந்த செய்தி கூட சரி, ஒரு அசரு, இந்த அசரு பலமாக இருக்குதான்னாக்கா அதுலேயும் பல கோளாறுகள் இருக்குது. என்ன அது வந்து பல அந்த அசரை அந்த அறிவிக்கக்கூடிய தொடர்களில் வந்து ஒரு பலகீனமானவராக இருக்கார், ஒரு ஆள் வந்து விட்டு விட்டு அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, இப்படி பல குறைகளை கொண்டதாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த அசர் ஹதீஸில் இந்த அசர் இருக்கிறது. அப்போ இவ்வளவு குறைகளை கொண்ட ஒரு காலத்தில் வந்து சரியான ஹதீஸை எடுத்து சொல்லும்போது கூட அது அங்கே அவர் பலகீனமாக இருக்கார், இவர் பலகீனமாக இருக்கார், அங்கே ஓட்டை இருக்குது, இங்கே ஓட்டை இருக்குது, அது முதல்லீஸாக இருக்குது, இது ஷாதாக இருக்குது, அப்படி இப்படியெல்லாம் சொல்லி மறுத்தவர்கள் இன்னைக்கு தத்லீஸ் தத்லீஸ்னாக்க இருட்டடிப்பு செய்யப்பட்ட தன்மையுள்ள ஒரு ஒரு ஹதீஸை, அது மாதிரி இது பலகீனமான நபரை அறிவிப்பாளராக கொண்ட ஒரு ஹதீஸை எடுத்து சொல்லிவிட்டு பாருங்கள், எதுக்கு வீட்டில் ஜும்மா தொழுது கொள்ளுங்கள், அதுக்கு இது ஆதாரம்
அதில் வீட்டில் சொல்றதுக்கு அதில் எந்த ஆதாரமும் இல்லை. பொது வெளியில் தொழுகிறான் அந்த அதாவது அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க, நம்மளை அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் கூட அதுக்கு எது ஆதாரம், எதுக்கு ஆதாரம்னாக்கா பொது வெளியில் சும்மா நடத்தலாங்கிறதுக்கு தான் ஆதாரம். ஒழிய வீட்டில் சும்மா நடத்துறது என்ன ஆதாரம் இருக்குது? இப்படி ஏதாவது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் வாயில் வரது அடித்து விடுறது, அடித்து விட்டுக்கிட்டு அப்புறமா போய் ஆதாரத்தை தேடுறது, தேடிக்கிட்டு எதையாவது வச்சு ஒன்று வச்சுருது சரி கட்டுறது. இந்த ஒரு நிலைமையைத்தான் நம்ம என்ன செய்யறோம் வந்து பார்க்குறோம். அதை தான் இதுலேயும் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, சரி ஜும்மா தொழுக வந்து வீட்டில் தொழக்கூடாது. ஒருத்தனுக்கு ஜும்மா தொழ முடியலைனாக்கா, ஜும்மா தொழக்கூடிய வாய்ப்பு வரலன்னாக்கா அவன் என்ன செய்யணும்னா என்ன செய்யணும், லுஹரத்தான் தொழணும். இல்லை ஜும்மா அவன் என்ன செய்ய முடியாது, வீட்டில் எல்லாம் தொழ முடியாது. அப்போ நம்மள கேட்பாங்க என்ன ஆதாரம்னு, என்னதுக்கு ஜும்மாவை வீட்டில் தொழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன ஆதாரம் கேட்பீங்க. நம்ம சொல்ல முடியல, நீங்கள் தொழுங்கன்னு சொன்னதுக்குரிய ஒரு ஆதாரத்தை நீங்கள் கொண்டு வரலை. தொழக்கூடாதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா, நம்ம முதல்ல சொன்னோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு வந்து 10 வருஷங்களில், அதுக்கு முந்தி மதீனாவுக்கு வர்றதுக்கு ஒரு அடுத்த காலத்தில் வர்றதுக்கும் சில மாதங்களுக்கு முன்பு தான் செய்து ஜும்மா மக்காவில் இருக்கும்போதே ரசூலுல்லாஹ்வுக்கு கடமையாக்கப்படுது. ஆனால் கடமையாக்கப்பட்ட பிறகும் கூட, மக்காவில் இருக்கும்போதே ஜும்மா கடமையாக்கப்பட்ட பிறகும் கூட ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கும்போது என்ன செய்யலை, ஜும்மா தொழுகையை தொழலை. ஏன் தொழலை? தொழுவதற்கு வாய்ப்பு இல்லை. அங்கே மக்காவில் உள்ள சூழ்நிலையில் ஜும்மா நடந்து தொழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி ஜும்மா வீட்டில் தொழலாமன்னாக்கா வீட்டில் தொழுதுருப்பாங்க இல்லையா, அங்கே ராசியம்மா 4 பேர் கூடி தொழுதுருப்பாங்க இல்லையா, அப்படியே தொழுதாங்களான்னு சரி அப்படி தொழுதாகவும் இல்லை. ரசூலுல்லாஹ் வீட்டில் ஜும்மாவை தொழலாம் என்றால் ஜும்மா கடமையாக்கப்பட்டு விட்டது ஹிஜ்ரத்துக்கு முன்னாலேயே. அப்போ மக்காவில் இருந்த காலங்களிலே ரசூலுல்லாஹ் செய்தாங்க, வீட்டில் தனியாக தொழுதுருக்கலாம். அப்படி தொழுதுருந்தாக்கா ஏதாவது ஒருவர் மூலம் அறிவிப்பு வந்திருக்கும், இல்லைன்னா சில சஹாபாக்கள் சொல்லியிருக்கலாம் ஜும்மா கடமையாக்கப்பட்டிருப்பா, மனசு கஷ்டமாக இருக்குது, இப்போ சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் அவங்கவுங்க வீடுகளில் செஞ்சீங்க வந்து ஜும்மாவை தொழுது கொள்ளுங்கள்னு மதியநாள் மக்காவில் இருக்கும்போது சொன்னாங்களா, எந்த குறிப்பும் இல்லை. மக்காவில் இருக்குகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை தனியாக ரகசியமாக வீட்டில் தொழுதாட்டோ அல்லது சஹாபாக்களுக்கு அந்த விஷயங்களை சொன்னதாட்டோ எந்த ஒரு சின்ன குறிப்பு கூட நீங்கள் பார்க்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜும்மாவை பள்ளியில் பகிரங்கமாக தொழணும், தொழ முடியலைன்னாக்கா ஜும்மா இல்லை கடமையே இல்லை. அந்த அதுக்கு மாற்றாக லுஹர் இருக்குதா இல்லையா, லுஹரை தொழுது கொள்ள வேண்டியதுதான். இதுதான் ஜும்மாவுடைய இது. சரி மக்கா வீட்டு இங்கே வந்தாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க, மதீனாவுக்கு வந்து 10 வருஷமாக இருந்தாங்களா இல்லையா. இந்த 10 வருஷ காலங்களில் வந்து ஜும்மா அல்லாத ஜமாஅத் தொழுகை, ஜும்மாவையும் ஜமாஅத்தையும் போட்டு குழப்பிடாங்க சில இடங்களில் வந்து. அதாவது ஜும்மாவைத்தான் வீட்டில் தொழக்கூடாதுங்கிறோம், ஜமாஅத்தை வந்து சில வீட்டில் தொழுவதற்கு தடை இல்லை. அதே மாதிரி ஜும்மாவுக்கு தான் பள்ளிக்கு போகணுங்கிறோம், மற்ற ஐங்கால தொழுகைகளை இருந்துச்சுலாம் வந்து பள்ளியிலையும் தொழலாம் வீட்டிலையும் தொழலாம். ஐங்கால தொழுகையை பள்ளியிலேருந்து வந்து தனியாகவும் தொழலாம் ஜமாஅத்தாகவும் தொழலாம். அதே மாதிரி ஐங்கால தொழுகை இங்கே வந்து வீட்டில் தனியாகவும் தொழலாம் ஜமாஅத்தாகவும் தொழலாம். ஆக ஐங்கால தொழுகைகளை தனியாகவோ ஜமாஅத்தாகவோ வீட்டில் தொழுவதற்கு என்ன இல்லை, எந்த விதமான தடையும் இல்லை. அதற்கு ஆதாரங்கள் இருக்குன்னா ஆதாரங்கள் ரசூலுல்லாஹ் வந்து வந்து மதீனாவில் இருந்த காலங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே செய்கிறாங்க வந்து, அந்த நேரம் கடந்து வந்த பலர்கள் செஞ்சுருக்காங்க வந்து அந்த பிரதான தொழுகைகளை தனியாக தொழுதுருக்குறாங்க. அதே மாதிரி வீடுகள்லையும் தொழுதுருக்குறாங்க, வீடுகள்லையும் ஜமாத்துகள் நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் செய்யுது, இதெல்லாம் நடந்ததுனால ஆதாரம் இருக்குது. இது மாதிரி ஒரு ஆதாரம் எங்கே, இந்த ஜும்மாவை தனியாக தொழுததாகவோ அல்லது ஜும்மாவை தனியாக வீட்டில் தொழுததாகவோ அல்லது ஜும்மாவை ஜமாஅத்தாக வீட்டில் தொழுததாகவோ ஒரு சின்ன ஆதாரத்தை காட்ட முடியுமா? இருந்திருந்தால் அதாவது நடந்திருந்தால் ஏதாவது ஒரு குறிப்பு வந்து தானே இருக்கு வந்து, அப்படி எந்த குறிப்பும் இல்லை. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் மற்ற தொழுகைகள், மற்ற தொழுகைகள்னாக்கா ஐங்கால தொழுகைகளை வந்து பள்ளிவாசலையும் ஜமாஅத்தாக தொழுதுருக்குறாங்க, பள்ளிவாசலில் தனியாட்டும் மக்களும் தொழுதுருக்காங்க. அதே மாதிரி ஐங்கால தொழுகையில் வீடுகள்லையும் தொழுதுருக்காங்க, அதே மாதிரி வீட்டில் ஜமாஅத்தாகவும் தொழுதுருக்காங்க. இப்படிலாம் எல்லாத்துக்கும் இதுக்கு எல்லாமே ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் ஜும்மாவை தனியாக தொழ முடியுமா, தொழுது ஆதாரம் இருக்குதா? அது மாதிரி வீட்டில் ஜும்மாவை தொழுது ஆதாரம் இருக்குதா? ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்லை அந்த அந்த 10 வருஷ வரலாற்றில் வந்து ஒரு ஆதாரம் கூட இல்லை. மாறாக எப்படி இருக்குது வந்து, நபிகள் நாயகம் வாழ்ந்த காலங்களில் வந்து மதீனாவில் பல பள்ளிகள் இருந்து கூட மற்ற பள்ளிகளில் செய்யல ஜும்மா நடத்தப்படலை. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிக்கு தான் எல்லாரும் வருவாங்க, ஏன்னா அது ஜும்மாவுக்கு ஒரு அது முக்கியத்துவம். அது இதை அடிப்படையாக கூட தான் நம்முடைய இமாம்களுக்கு உடனே கூட என்ன சொல்கிறாங்க வந்து, உன் இஷ்டத்துக்கு ஊருக்குஞ்சு கூட 9 ஜும்மா ஆரம்பிக்க கூடாது, ஒரு ஜும்மா நடக்குதுன்னாக்க என்ன செய்யணும் வந்து அந்த அது நடக்கணும்,
அதுக்கு மேல இன்னொரு பள்ளியில ஜும்மா ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருந்தாக்கா, அதுக்குரிய நிர்பந்தங்கள் இருந்தாக்கா, அதுக்கு வேற வழியே இல்லாம இருந்தாக்கா, தக்க காரணங்கள் இருந்தா தான் செய்யணும். ஒரு ஜும்மாவுக்கு மேல் இன்னொரு ஜும்மாவுக்கு வைக்கிறோம்னாக்கா அதுக்குரிய காரணம் இருக்கணும். சும்மா வந்து ஒரு ஊர்ல 29 ஜும்மாவை செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இமாம்கள் நினைக்கிறது சொல்லாங்கன்னா, தக்க காரணம் இல்லாம ஏதாவது தக்க காரணம்னாக்கா, ஒரு பிள்ளைவாசி சின்ன பிள்ளைவாசி தான் இருக்குது, இங்கே உள்ள ஏரியா மக்களுக்கு தான் இது இதாகுது, அந்த பிள்ளைவாசி விரிவாக்கவும் முடியல, அங்கே உள்ள மக்களுக்கு அது போதும், அதனால் அப்போ கொஞ்சம் தள்ளி ஒரு பள்ளிவாசலை கட்டி அங்கே அந்த மாதிரி ஒன்றா ஏதாவது காரணம், முக்கியமான காரணங்கள் இருந்தாக்கா ஜும்மாவை ஒன்றுக்கு மேற்பட்ட ஜும்மாவை ஒரு ஊரில் நடத்தலாம். அப்படி இல்லாமல் காரணங்கள் இல்லாமல் செய்யக்கூடாது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஜும்மாவை ஒரு ஊரில் நடத்தக்கூடாதுனா 10 வருஷம் அந்த மதியனாவில் அந்த ஒரு பள்ளியில் ஜும்மா நடக்குது, ஏன் மற்ற இடங்களில் பள்ளி இல்லையா இருந்த. அப்போ அந்த ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை கருதி அப்போ மற்ற பள்ளிகள்லேயே ரசூலுல்லாஹ் ஜும்மாவை நடத்துவதற்கு அனுமதிக்காத இருந்திருக்கிற காலகட்டத்தில் இவங்க என்ன சொன்னாங்க, அவரவர் வீடுகளில் ஜும்மாவை தொழுது கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு ஜும்மாவை உங்களுக்கு இருந்துச்சு, சீப்பாக போச்சுது, ரொம்ப சிறிய விஷயமாக இருந்துச்சு, போய்விட்டது என்பதை அவருடைய சொற்களில் இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, ஜும்மாவுக்கும் மற்ற தொழுகைக்கும் இடையே ஏராளமான வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம சொல்லுவோம் இதுக்கு ஆதாரம் சொன்னாலே, ஒருத்தன் வந்து அவரவர் வீடுகளில் ஜும்மாவை அவரவர் தொழலாம்னு நினைச்சியாச்சுனாக்கா, நீ சொல்லியாச்சுனாக்கா, அதுக்குரிய ஆதாரத்தை காட்டு, ஒரு ஆதாரத்தை காட்டு. நீ காட்டின ஆதாரம் எதுக்கு, பொது வழியில் ஊரை கூட்டி மக்கள் அஞ்சியது ஜும்மா தொழலாங்கிறது தான் ஆதாரமே உடைய, வீட்டில் தொழலாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. இப்படி அந்த மாதிரி இந்த ஜும்மாவுக்கும் மற்ற தொழுகைகளுக்கும் இடையே செய்யறது ஏராளமான வித்தியாசம் இருக்குது. லுஹர் இருக்குது, லுஹருக்கும் ஜும்மாவுக்கும் லுஹர் இருக்கு இல்லையா. நான் முதல்ல சொன்ன மாதிரி லுஹர் தொழுகையை நான் செய்யலாம், நான் சொன்ன மாதிரி பள்ளியிலையும் போய் தொழலாம், பள்ளியில் ஜமாத்தாகவும் தொழலாம், பள்ளியில் தனியாகவும் தொழலாம், பள்ளிக்கு போக முடியலனாக்கா வீட்டில் ஜமாத்தாகவும் தொழலாம், வீட்டில் செய்து தனியாகவும் லுஹர் தொழலாம், அப்படி தொழுதுருக்காங்க, அதுக்கு ஆதாரம் கடை தருவோம் சரியா. சரி, இதே மாதிரி ஜும்மா இருக்கிற ஜும்மாவை வந்து தனியாக தொழ முடியுமா, ஒரு ஆள் நின்று ஜும்மா தொழ முடியுமா எங்கேயாவது. வீட்டில் ஜும்மா நடத்துங்கிறே வீட்டில் இருக்கிறவங்கலாம் யார், பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களுக்கு ஜும்மா கடமையா, குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜும்மா கடமையா, அவங்களுக்குலாம் லுஹர் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து ஜும்மாவே கடமை இல்லை, வீட்டில் ஏற்கனவே வீட்டில் தொழக்கூடியவங்கள தன்மையில் அவங்க உள்ளவங்களாக இருப்பதால உங்களுக்கு ஜும்மாலாம் இல்லை, ஜும்மா பள்ளிக்கு போனால் தான் ஜும்மா, வீட்டில் லுஹர் தொழுதுங்கன்னு சொல்லி மார்க் அனுமதிச்சிருக்குது. இப்போ அவங்கள கூட்டி வச்சுட்டு இப்போ ஜும்மா நடத்துவாங்களா வீட்டில். இப்போ அதாவது வந்து ரொம்ப அதாவது கேலிக்குரிய விஷயமாக கிண்டலுக்குரிய விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. மார்க்கத்தை என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இது நிறைய நிறைய விஷயங்களை சொல்லலாம். அது அல்லாஹ் அப்துல்லா அலாமே இதனுடைய திருமுறையில் சொல்கிறான், இது இவ்வளதி நாமனும் இதா நூதியல் இஸ்வலாத்தி மியோமில் ஜும்மா, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டு விட்டால், நீங்கள் செய்ய வந்து அழைக்கப்பட்டு விட்டால் ஃபஸ்ட்டாக விடாதுக்குறீங்களா, தொழுகைக்கு போங்கன்னு சொல்லலாம். வந்து அழகாக சொல்லலாம், தொழுகையில் வந்து ஜும்மாவில் நினச்சது வந்து இமாம் மெம்பருக்கு வருவார், வந்த உடனே நினச்சிவார் வந்து ஒரு மோதினார் வந்து ஒரு பாங்கு சொல்லுவார், இந்த பாங்கு சேர்த்து கேட்டவுடனே ஓடி போங்கங்கிறான் அல்லாஹ் ரபுல்லா அலமீன், அப்படி தானே. அப்போ பள்ளியில் தொழஞ்சிது ஹதீபு வரலை, அங்கே அந்த அதானும் இல்லை, எங்கே போகிறது. இது மாதிரி நிறைய கேள்விகளை வந்து நம்ம அடுக்கடுக்காக கேட்கலாம். வந்து நம்ம அடிப்படையான கேள்வியன்னு செஞ்சு நம்ம கேட்டுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஜும்மா தொழுகையை வந்து இது ரசூல்லாவுடைய காலங்களில் வந்து பல இடங்களுக்கு பல பேரும் பயணம் போனாங்க, பயணம் போகிறவங்கலாம் சரி, பயணம் போகிறவங்களும் தொடரமா இல்லையா. அப்போ அவங்களுக்கு ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க, என்ன கற்றுக் கொடுத்தாங்க, வந்து இங்கே பயணம் போறியோ, பயணம் போகிற சமயங்களில் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் போனால் ஒரு ஆலயமாக மாக்கிட்டு அந்த ஜமாத் நேரங்களில் அந்த அம்மா தொழுகை தொழுங்கன்னாங்க. இப்படி பயணம் போனவங்களில் வெள்ளிக்கிழமை மட்டும் பயணம் போயிருக்க மாட்டாங்களோ, இப்படி வெள்ளிக்கிழமை பயணம் போனவங்களை யாராவது ஜமாத்தாக செய்தாங்க வந்து ஜும்மாவை தொழுது தான் ஒரு வரலாறு கட்ட முடியுமா. இப்படி நம்ம செய்து அடுக்கடுக்கான கேள்விகளை செய்யலாம், கேட்டுக்கிட்டே போகலாம். அதாவது மார்க்கத்தையும் அதனுடைய இது ஆதாரங்களும் அடிப்படையில் சொல்லணும். வாயில் வந்தது பிரகாரம் உணரக்கூடியவங்கள்ட்ட வந்து நம்ம செய்ய முடியாது. மார்க்கத்தை கேட்கக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க வந்து, அல்லாஹ் அவர்களை காப்பாற்றணும், அல்லாஹ் அவர்களுக்கு செய்யணும், நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.